ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகளை பற்றியும் நோய்களை பற்றியும் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை ஏலம், ஏலக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை கார்டமன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் எலிட்டேரியா கார்டிமோமம். இதுக்கு மறுபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சி துடி. இதோடைய விதை தான் நம்ம மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம். இதோட சுவைன்னு பார்த்திங்கன்னா கார்ப்பு. இது வந்து நம்ம ஸ்மெல்லுக்கு மட்டும்தானே யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் இதோடைய மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது. இதை தொண்டை புண்ணுக்கு, தொண்டை பிரச்சனை எல்லாத்துக்குமே, வாயில் ஏதாவது துர்நாற்றம், வாய் பிரச்சனை, வாயில் புண்ணு வர்றது, உதடு வீங்கிறது, கோழைக்கட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைடர் பாய்சன் அதாவது சிலந்தி நஞ்சுக்கும் இதை வந்து மருந்தாக நம்ம யூஸ் பண்ணலாம். சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரணம் இருக்குது. அதே மாதிரி ஏலாதி வடகம் இருக்குது, ஏலாதி குடிநீர் இருக்குது, இதெல்லாமும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் ஏலக்காய் தான். அதுக்கப்புறம் அது இல்லாமல் மற்ற மூலிகைகளும் சேர்ந்து செய்கிற மூலிகை பொடி தான் அது வந்து ஏலாதி சூரணம், ஏலாதி வடகம், ஏலாதி குடிநீர். இதில் ஏலாதி சூரணம் வந்து நம்ம இருமல், நா வறட்சி அதாவது நாக்கு எப்பவுமே வறண்டு போயிருக்கோம், அதுக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஏலாதி சூரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏலாதி வடகம் வந்து இன்டைஜஷன் அதாவது மாந்தம், அசிடிட்டி அதாவது வயிறு பொறுமல், டையேரியா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏலாதி குடிநீர் வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாகிறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதுவும் வயிற்றில் பிரச்சனை, ஸ்டொமக் ப்ராப்ளம் அதாவது வயிற்று பொறுமல் இருக்கிறது, வயிற்றில் வலி இருக்கிறது, செரிக்காமல் இருக்கிறது அப்படின்ட்டு எந்த பிரச்சனைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏலத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சிற்றேலம் சின்ன சின்னதாக இருக்கும், இன்னொன்று காட்டு ஏலம், இன்னொன்று மலை ஏலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மூணு டைப்ஸ் இருக்குது. காட்டு ஏலம் வந்து பெருசாக இருக்கும், ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி, பிளாக்கிஷ் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். மலை ஏலம் வந்து பெரிய ஏலம். இந்த மாதிரி மூணு டைப்ஸ் இருக்குது. அதில் சிற்றேலத்தில் செஞ்ச பொடி வந்து நம்ம இன்டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அதாவது சரியாமை பிரச்சனைக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. காட்டு ஏலம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கிறது, கோல்டு, காஃபு அதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த காட்டு ஏலத்தை கஷாயம் மாதிரி வச்சு வாய் கொப்பளிச்சாங்கன்னா, வாயில் புண்ணு இருந்தாலும் சரி, வாயில் ஏதாவது துர்நாற்றம் அதாவது ஸ்மெல் ஏதாவது வரும்ல, பேட் ஓடர் வரும், அதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து சரியாகும். இன்னொன்று ஸ்ப்ளீனோமெகாலியும் சரியாகும், அதாவது மண்ணீரல் வீக்கம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் வந்து இந்த காட்டு ஏலத்தை நம்ம கஷாயம் வச்சு குடித்தாங்கன்னா சரியாகும். மலை ஏலத்தை கஷாயம் வச்சு குடித்தாங்கன்னா யூரினரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும். பொதுவாக நம்ம ஏலக்காயை பனைவெல்லம் சேர்த்து குடித்தாங்க அப்படின்னா, அதாவது கஷாயம் மாதிரி வச்சு குடித்தாங்க அப்படின்னா தலைவலி, மயக்கம் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும், அது எல்லாமே சரியாக போயிடும். ஏலக்காயும் வெள்ளரி விதையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடும், அதாவது சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். இந்த ஏலக்காய், ஆவாரம்பூ, சுக்கு இது மூணுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து இடித்து கஷாயம் மாதிரி வச்சு குடித்தாங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் ஆகிடும். அது இல்லாமல் ஹார்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ஹார்ட்டை ரொம்ப வன்மைப்படுத்தும். இன்றைக்கி பார்த்த ஏலக்காய் மூலிகை வந்து ரொம்ப பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் ஈஸியாக அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பல மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.